நைட்டு வர வர அந்த கேண்டில் வந்து அணங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரூல்ஸை பேசக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸை வந்து நீங்க 95% பேசுற விஷயங்கள்ல ரெண்டு விஷயம் ரெண்டே ரெண்டு டாபிக் தான். மங்க் ஒருத்தங்க இருந்தாங்க, வைஸ் நல்ல ஒரு அறிவாளியான மங்க் இருந்தாங்க. இன்னைக்கு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் செஷன் நடந்துச்சு. அந்த செஷன்ல ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட நம்ம பேசும் பொழுது அவங்கள பத்தி அண்டர்ஸ்டாண்ட், நம்ம நிறைய அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிடணும், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது, அவங்க பேசுறத நம்ம அமைதியா உட்காந்து கேட்கணும். இந்த விஷயத்துக்கு லிசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லிசனிங் பத்தி தான் இப்ப நம்ம ஒரு ஸ்டோரி சொல்றேன். நாலு மங்க்ஸ், மங்க்ஸ்னா நம்ம தமிழில் சொல்ல போனோம்னா முனிவர், அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு நாலு பேர் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு வாரம் பேசாமல் ஒரு விரதம் தவம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு கேண்டலை ஏற்றி வச்சுட்டு அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அந்த நைட்டு வர வர அந்த கேண்டில் வந்து அணைஞ்சிருச்சு. அணைஞ்சதும் ஃபஸ்ட்டு உள்ள மங் அவர் சொல்லியிருக்கிறாரு, கேண்டில் அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் அந்த இடத்துல அந்த ஒரு வாரம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தவம் அந்த இடத்துல முடிஞ்சிட்டு. ரெண்டாவது மங்க் வந்து, நீ வந்து பேசக்கூடாதுன்னு சொன்ன ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்ட, நீ வந்து ரெண்டாவது மங்க் சொல்லுவாரு பேசக்கூடாது, நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிடுவார் ரெண்டாவது மங்க். அவரும் வந்து அந்த அந்த தவம் இருக்கிறத வந்து பிரேக் பண்ணிட்டாரு. மூணாவது உள்ள அவர் சொல்லுவார், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரூல்ஸை பேசக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். நாலாவது உள்ளவர் சொல்லுவார், இதை மூணு இந்த நாலு பேத்துலேயும் பேசாமல் இருந்து நான் தான் ஜெயிச்சு காட்டியிருக்கேன், சக்ஸஸ் நான் தான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அவரோடதும் பிரேக் ஆகிடுச்சு, அவரோடதும் அந்த தவறு இருக்கிறது ஒரு வாரம் அமைதியாக இருக்கிற தவறு அவரோடதும் பிரேக் ஆகிடுச்சு. 95% பேசுகிற விஷயங்களில் ரெண்டு விஷயம் ரெண்டே ரெண்டு டாபிக் தான் கவர் ஆகுது. அந்த ரெண்டு விஷயம் என்னதுன்னா, யாரோட வாய் திறந்தே இருக்குது. ரெண்டாவது விஷயம், நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அந்த விஷயத்துக்காக பேசுறது இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபஸ்ட்டு மங்க் இருக்கார்லாம், அவர் வந்து கேண்டில் அணைஞ்சிருச்சு, பேசாட்டி அந்த ஒன்றுமே பேசாமல் அந்த கேண்டலை போய் ஏற்றி வச்சுட்டா முடிஞ்சுது. அவரும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்க மாட்டாங்க, யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஆனால் அவர் வந்து அந்த கேண்டில் அணைஞ்சது வந்து ஒரு அவுட் சைடு, நம்ம கண்ட்ரோல் அது கிடையாது அணைஞ்சது, அதை வந்து சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லி அந்த தவத்தை கலைச்சிட்டாரு. ரெண்டாவது மங்க் வந்து எதை பற்றி பேசினார் அப்படின்னா, நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் பிரேக் ஆகிட்டு அதை அவர் திரும்ப சொல்லி அவரும் அந்த தவத்தை பிரேக் பண்ணிட்டாரு. மூணாவது உள்ள மங்க் வந்து கோபம், நம்ம இந்த தவம் இருந்துட்டு இருக்கோம், ஒரு வாரம் நம்ம அமைதியாக இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம், நீங்கள் ரெண்டும் ஏன் பேசி இந்த தவத்தை கலைச்சிங்க அப்படின்னு சொல்லி அவரோட கோபத்தை வெளிப்படுத்துறாரு. அதனால் அவரும் இந்த ஒரு வாரம் இருக்கணும் அப்படிங்கிற தவத்தை அவரும் இது பண்ணிட்டார், கலைச்சி விட்டார். மூணாவது உள்ள மங்க் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ரெண்டு பேரும் செஞ்ச விஷயத்துக்காக கோபப்பட்டு அவரும் அந்த தவத்தை கலைச்சிட்டாரு. நீங்கள் ரெண்டு பேரும் ரூல்ஸை பிரேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த தவத்தை மூணாவது உள்ள மங்கும் கோபப்பட்டு இது பண்ணிட்டாரு. நாலாவது உள்ள மங்க் வந்து அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அவரோட வெற்றி வந்து அந்த ஈகோ சொல்லுவாங்க, அந்த ஈகோ அந்த சக்ஸஸை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசினார், அவரோட தவமும் கலைஞ்சு போச்சு. இதுக்கு பதிலாக இந்த நாலாவது மங்க் பேசாமல் அவரோட சக்ஸஸை, அவர் வெற்றி அடைஞ்சதை அமைதி நிலையிலிருந்து அவர் அந்த வெற்றியை கொண்டாடி இருந்திருக்கலாம் உள்ளுக்குள்ள. இந்த நாலு மங்க்ஸ்க்கும் என்ன காமனாக, இந்த நாலு பேருக்கும் ஒரு விஷயம் என்ன ஒன்று போல இருந்துச்சு அப்படின்னா, அவங்க எல்லாருமே அவங்களோட தாட்ஸை வந்து எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் வெளியில் ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த ஷேர் பண்ணது இருக்கிற சூழ்நிலையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ டெவலப் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகாது, அந்த இதை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கதையில் சப்போஸ் ஒரு அஞ்சாவது மங்க் ஒருத்தங்க இருந்தாங்க, வைஸ் நல்ல ஒரு அறிவாளியான மங்க் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து அமைதி நிலையில் அவங்களோட தவத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, மெடிடேஷன் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த அஞ்சாவது மங்க் இந்த நாலு மங்க்ஸ்க்கும் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவங்க எல்லாரும் செஞ்ச மிஸ்டேக்கை சொல்லி காட்டியிருப்பாங்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல். நம்ம எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோ நம்ம முட்டாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நம்ம எவ்வளோ கம்மியாக பேசுகிறோமோ அவ்வளோ நிறைய நம்ம கேட்க முடியும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அந்த அளவு நம்ம வந்து படிச்சுக்கிட முடியும். நம்ம கம்மியாக பேசுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அந்த நடக்கிற சிச்சுவேஷனை நம்மளால் கம்ப்ளீட்டாக கவனிக்க முடியும். இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சொல்யூஷன் அல்லது இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். நம்மளும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மைண்டும் ஆக்டிவாக தான் இருக்குது, நம்ம எதுவுமே கவனிக்கலை. ஆனால் உட்காந்து பொறுமையாக கவனிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு சிச்சுவேஷனை கவனிக்கிற டைம் இருக்குது, சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு டைம் இருக்குது. எப்போ பேசணும் அப்படின்னா, நம்ம பேச போகிறது நிறைய ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகுது, ஒரு பெரிய பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்க போகுது. அப்போ மட்டுமே நம்ம பேசணும். அறிவு எப்போ நம்மளுக்கு வளரும் அப்படின்னா, அமைதியாக இருக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, கேட்டுட்டு இருக்கும் பொழுது, அமைதியாக இருக்கும் பொழுது மட்டுமே நம்மளோட விஸ்டம் வளரும். எவ்வளோ கம்மியாக பேசுகிறோமோ அவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்ம ஆவோம். அதை இப்படியும் சொல்லலாம், நம்ம ஸ்மார்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம கம்மியாக தான் பேசுவோம். இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் இதில் எந்த மங்க், அஞ்சு மங்க் இருக்காங்க, அவங்களில் நீங்கள் எந்த மங்காக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வெளியில் பார்க்குறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் சுற்றி பார்க்குறவங்களாக இருக்கட்டும், அவங்களில் நீங்கள் எந்த மங்க் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.